வணக்கம் மக்களே, ஃபார்ம்லேண்ட் சேலுக்கு வந்திருக்கு. ரொம்ப கம்மி ப்ரைஸில் சேலுக்கு வந்திருக்கு. ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு, அந்த லேண்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பியூர் ரெட் சாயிலு லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்குது, தார் ரோடு ஃபெசிலிட்டியோடு இருக்குது. நியர்பையில் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வீடுங்க இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு, ஓகேங்களா? டாக்குமெண்ட் வைஸ் கிளியராக இருக்குது. பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் தார் ரோட்லேருந்து இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? லேண்டோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 68 சென்ட்டு, லேண்டோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய் பர் சென்ட்டு, ஓகேங்களா? ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு. பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இம்மிடியட்டாக நீங்கள் எது ஒன்றாலும் கொண்டு வரலாம், அதாவது கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, அந்த மாதிரி கொண்டு வரலாம். அந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டு லேண்டுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? புஞ்ச லேண்டு. நியர்பை வில்லேஜுன்னு பார்த்தீங்கன்னா டி புதூர் வில்லேஜ். லேண்டுக்கும் கலவிக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. லேண்டோட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா? ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு, கலவைக்கு நியர், ஓகேங்களா? பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த லேண்டு இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கோம். தார் ரோடு பாயிண்ட்லேருந்து இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப கம்மி ப்ரைஸில். இந்த லேண்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 9500983053, ஓகேங்களா? பாருங்கள் லேண்டு எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் தார் ரோடு பாயிண்ட்லேருந்து இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆகுது. நியர்பையில், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கலவைக்கு நியரில் இந்த லேண்டு இருக்குது, ராணிப்பேட்டை மாவட்டம், ஓகேங்களா? புஞ்ச லேண்டு, எஃப்எம்பியும் கிளியராக இருக்குது, ஸ்கொயராக இருக்குது லேண்டு. பாருங்கள் டாக்குமெண்ட் வைஸ் கிளியராக இருக்குது, புஞ்ச லேண்டு, ப்ரைஸும் கம்மி ப்ரைஸ் தான், ஓகேங்களா? பாருங்கள் நியர்பையில் வீடுங்கள்லாம் இருக்குது. எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டாக இருக்குன்னு படுறது ரோடு, பாருங்கள் நியர்பை வீடுங்க, ஓகேங்களா? இந்த லேண்ட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வீடுங்க இருக்குது. நம்ம இம்மிடியட்டாக இதில் வீடும் கட்டலாம், ஃபார்மும் கொண்டு வரலாம். அந்தளவுக்கு ஒரு கிளியரான லேண்டு தான் இந்த லேண்டு, சரிங்களா? பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஏரியா, பெஸ்ட்டு லேண்டு. பாருங்கள் நியர்பையில் வீடுங்க பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு லேண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் இருக்கிறது ஸ்கூலுங்க, ஓகேங்களா? ஃபுல்லு வீடுங்க, நியர்பையில் ஃபுல்லு வீடுங்க இருக்குது. ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப்பு, டி புதூர் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. வேலூர்லேருந்து கலவி போகிற பஸ் ஸ்டாப்பும் இங்கே தான் இருக்குது, ஓகேங்களா? டி புதூர் பஸ் ஸ்டாப் ரொம்ப பெஸ்ட்டு லேண்டுங்க. பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.